தமிழர்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை என்னவென்றால், உங்கள் பிரச்சனைகளை நீங்களே சரி செய்யுங்கள். இன்றைக்குள்ள அறிவுரை. அருமையான தமிழர்களே, உங்கள் பிரச்சனைகளை நீங்களே சரி செய்யுங்கள். இன்றைக்குள்ள அறிவுரை. பிரச்சனை இல்லாத மனிதன் உலகத்திலே இல்லை. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது, நோய் இருக்குது, வேதனை இருக்குது, துன்பம் இருக்குது. எல்லாருக்கும் மேடு பள்ளங்கள் இருக்குது. அது இயற்கை மேடு பள்ளம் கொண்டது தானே பூமி, வளைவு நெளிவு உள்ளது தானே சாலை, துன்பம் இன்பம் உள்ளது தானே வாழ்க்கை, இரவு பகல் கொண்டது தானே நாலு. அது தவிர்க்க முடியாது இல்லையா. அதுபோல் பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்போது உடனே பதறி ஆளுகிட்ட போய் சொல்லாதீங்க. அவங்ககிட்ட போய் சொல்லுவோம், இவங்ககிட்ட போய் சொல்லுவோம், இங்கே சொல்லுவோம், இங்கே சொல்லுவோம். அதிகரிச்சிடும். அதனால் உங்களுக்கு சில காரியங்கள் வரும்போது நீங்களே யோசிங்க. அவசரப்படாமல் டென்ஷன் ஆகாமல் அப்படியே இறைவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, இறைவா நான் என்ன செய்யணப்பா, டாக்டர்கிட்ட போகிறத விட, வக்கீல்கிட்ட போகிறத விட, நண்பர்கிட்ட போகிறத விட, பெற்றோர்கிட்ட போகிறத விட, உன் பிள்ளைகளிடத்தில் போக விட, போலீஸுக்கிட்ட போகிறத விட, முதல்ல உங்களை தனியாக நிறுத்தி இறைவா உங்கள் மனதை ஒருமைப்படுத்தி ஒரு தியானத்தில் அப்படியே இருந்து இதுக்கு என்ன செய்ய இறைவா என்ன பதில் இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சே, இவ்வளோ இந்த பிரச்சனையை எப்படி கையாள போகிறேன், இதிலிருந்து எப்படி நான் மீள போகிறேன், இறைவா என்னை படைத்தவரே இதுக்கொரு பலி சொல்லுங்கப்பா, இதுக்கொரு வாசலை காட்டுங்கப்பா, இதுக்கொரு தீர்வு உண்டாக்குங்கப்பா, இதுக்கொரு விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லி அப்படியே மனதுக்குள்ளே அப்படியே தியானம் பண்ணுங்க. எந்த சாமியார்கிட்டையும் எந்த மடாதிபதிகிட்டையும் எந்த பாஸ்டர்கிட்டையும் எந்த போதர்கிட்டையும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் உங்களை மாதிரி மனிதர்கள் தானே எல்லோரும். சட்ட சிக்கல் வரும்போது நீங்கள் வக்கீலை கலக்கணும். நோய்வாய் மருத்துவ காரியங்களில் நீங்கள் டாக்டரை கலக்கணும். இப்போ சட்ட ரீதியில் போலீஸு காரியங்களை அணுகிறதுக்கு போலீஸுக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். நான் சொல்லலை, அந்த இது வேறு. மற்றபடி வாழ்க்கையில் வர்ற துன்பங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகளை ஊதி பெருசாக்காமல் குழம்பாமல் குழப்பமடையாமல் உங்களை நீங்களே தியானம் பண்ணி சரி செய்யுங்க. எதுக்கெடுத்தாலும் சில இந்துக்கள் வந்து பூசாரிகளை நாடுவாங்க. எத்தனையோ பூசாரிக அப்படி நாடி போகிற பெண்களை பாலியல் பண்ணியிருக்காங்க, அல்லது சொத்து வாங்கி ஏமாற்றியிருக்காங்க, எத்தியிருக்காங்க, சாட்டையில் அடிச்சிருக்காங்க, அவங்கள வந்து நரவழின்னு சொல்லி பிள்ளைகளை கொண்டிருக்காங்க. எத்தனையோ கள்ளத்தனமான காரியங்கள் போலிகள் நிறையா இருப்பதுனால நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி இன்றைய கிறிஸ்தவத்திலையும் பாஸ்டர்கள் எடுத்துக்கிட்டால் எவ்வளவோ போலிகள், 99% போலிகள் இருக்காங்க. பாஸ்டர் என்ற போர்வையில், போதகர் என்ற போர்வையில், பிஷப் என்ற போர்வையில், ரெவரண்ட் என்ற போர்வையில் எத்தனையோ பேர் கொள்ளக்காரன் இருக்கான். உங்கள் சொத்தை ஆட்டையை போட்டு உங்கள் பணத்தை அபகரித்து உங்களுக்கு அருள் வாக்கு மாதிரி சில காரியங்கள் சொல்லிவிட்டு நல்லவன் மாதிரி உங்களுக்கு ஆறுதல் படுத்தின மாதிரி பொய்யான ஆறுதலே தவிர மெய்யான ஆறுதல் கிடையாது. சும்மா ஒரு மனசு ஆறுதலுக்கு ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி உங்களை ஏமாற்றி அனுப்பிடுவானே தவிர அது உங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு உண்டாகாது. தனியாக உட்காருங்க. தனியாக உட்கார்ந்து, இறைவா என்னை படைத்தவரே நான் என்ன செய்யணப்பா, இறைவனை விட உலகத்தில் யாரையும் அதிகமாக நம்பிடாதீங்க. இறைவனை விட அதிகமாக யாரையும் சார்ந்து ஏமாந்து போயிடாதீங்க. ஏமாந்து தான் போவேன் அப்படின்னா ஏமாற்றம் தான் உண்டாகும். அதனால் படித்தவரை
முதன்மையாக வச்சுக்கோங்க. இறைவா நான் என்ன செய்யணும், இந்த நிலைமையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி தியானம் பண்ணி ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் மாதிரி பண்ணிட்டீங்களா எல்லாம் நிறைவாயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் நியாயமாக பார்க்க வேண்டியதை பாருங்கள், அதில் வேணாம்னு சொல்லலை. அதுக்குரிய தீர்வுகள் எங்கெங்கே இருக்கோ அது கோளாறாக போங்க வாங்க. யாரையும் நான் அதிகமாக நம்பிடாதீங்க. உங்கள் பிரச்சனையை ஊதி பெருசாக்கி போயிடாதீங்க. என் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியத்தை நான் இந்த மாதிரி ஏமாந்துருக்கேன், எவ்வளவோ நம்பி எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்துருக்கேன், எத்தனையோ மதவாதிகள் பாஸ்டர்களை நம்பி கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவோ ஏமாற்றங்கள் துரோகங்கள் நம்பிக்கை துரோகங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் சிறை ஜெயில் தண்டனை கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் நிறையா அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில். இதெல்லாம் கடந்து வந்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்ததுனால உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை, கடவுளை நம்புங்க, கடவுளை மட்டுமே நம்புங்க. ரெண்டாவது அதுக்கு தக்க மனிதர்களை உதவிக்கு அவரே அனுப்புவார், அவரே உங்களுக்கு செய்வார். அனுப்புனவங்களும் சார்ந்துக்கிறாதீங்க, அனுப்புறவங்களும் முழுசாக நம்பிடாதீங்க. அவரை நம்புங்க, அவர் யாரை கொண்டாயிலும் உங்களுக்கு தீர்வு செய்வார், விடுதலை கொடுப்பார், நிம்மதி கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார். அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுறது எதுவோ தானாக இதாகும். இந்த பாருங்கள் ஒரு ரகசியம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம உடம்பில் ஒரு கீரல் விழுந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு சின்ன காயம் விழுந்துச்சுன்னு வைங்களேன், மருந்து போடலாம், ஊசி போடலாம், ஆனால் போடாமையே தானாக சுகமாகிறது உண்டு இல்லை, தெரியுமா உங்களுக்கு? அப்படியே விட்டுட்டிங்கன்னா தானாக சுகமாயிடும், தானாக அது உடம்பு இதாகிடும், குறிப்பிட்ட நாளில் எல்லாம் ஒன்று இதாகிடும். இயற்கையிலேயே அப்படி ஒரு சக்தியை இறைவன் உடம்பு கொடுத்துருக்குறாரு. இருக்குது ஊசி போடுறது மருந்து எடுக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை, அது ரெண்டாவது. முதல்ல அந்த சக்தியை நமக்கே இறைவன் கொடுத்துருக்காரு, அதுக்காக அப்படியே காயத்தோடையே திரிங்கன்னு அந்த அர்த்தத்துக்கு நான் சொல்ல வரல. உதாரணம் சொல்கிறேன், முடிஞ்ச அளவில் நீங்களே சரி பண்ணக்கூடியது சரி பண்ணலாம். எதுக்கெடுத்தாலும் மருந்து டாக்டர், எதுக்கெடுத்தாலும் ஊசி, மெடிக்கல் ஸ்டாஃப் மாதிரி வச்சுருப்பான் சில வீடை, அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கெடுத்தாலும் கோர்ட்டு கேஸு, எதுக்கெடுத்தாலும் வக்கீல், போலீஸ் ஸ்டேஷனே கெதியாக இருக்கிற ஆளுகள்லாம் இருக்காங்க. அப்படிலாம் வேண்டாம், உங்களை நீங்களே நம்புங்க. இறைவனை முத நம்பி இறைவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்க. நீங்கள் நல்லா இருக்க இறைவன் கண்டிப்பாக நினைப்பார், யாரை கொண்டாயிலும் உதவி செய்வார். உதவியாளர்களை நம்பிடாதீங்க, உதவிக்கு அனுப்புன கர்த்தரை நம்பி, கடவுளை நம்பி, தெய்வத்தை நம்பி, இறைவனை நம்பி, பகவானை நம்பி, பகவானை சார்ந்து கொள்ளுங்கள். பகவான் எல்லா ரூபத்திலையும் எல்லா இடங்களையும் அவர் அசைவாடுறாரு, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, எல்லா இடங்களையும் அந்த இறைவன் இருக்கிறார். எந்த மதத்துலேயும் அவர் புகுந்து இருக்கல, எந்த சாமியார்கிட்டையும் அவர் பாஸ்டர்கிட்டையும் இல்லை, யாருக்கும் அவர் அடிமை இல்லை. யாரை கூப்பிட்டும் அவர் அடிமை மாதிரி அவர் செய்ய மாட்டார், யாருக்கும் அவர் அடிபடிஞ்சு போக மாட்டார். இறைவன் இறைவன் தனித்து உள்ளவம் தனித்துவம் உள்ளவர், யாருக்கும் அவர் அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மதத்துக்கும் அவர் அடிபணிஞ்சவரும் இல்லை, யாருக்கும் அவர் கீழ்ப்படுகிறவரும் அல்ல. அவர் இறக்கம் தயால குணங்கள் அவருடைய கருணை பெறதுக்கு நம்ம தகுதியா என்பதை தான் நம்ம பார்க்கணும். அவர் இறக்கம் அவருடைய தயவு நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்குமே அந்த இறைவன் இறைவனாக இருக்கார். எல்லாருக்கும் காற்றை கொடுக்குறார், தண்ணியை கொடுக்குறார், மழையை கொடுக்குறார். சரீரத்துக்குரிய கொடுக்குறவர் ஆத்மீகமாக நிம்மதியை கொடுக்க மாட்டாரா, சமாதானம் கொடுக்க மாட்டாரா, சித்தியை கொடுக்க மாட்டாரா, முக்தியை கொடுக்க மாட்டாரா, எல்லாருக்கும் கொடுக்குறார். இறைவனை மட்டும் நம்புங்க, சார்ந்து கொள்ளுங்க. இறைவனால் அனுப்பப்பட்ட சில நண்பர்கள் இருப்பாங்க, உதவியாளர்கள் இருப்பாங்க, சில நல்ல ஊழியர்களும் கூட இருப்பாங்க. அதுக்காக இறைவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்க, இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், அதுதான் மெயின் காரியம். வணக்கம் மக்களே, நல்லா இருங்க, நீங்களே உங்களை சரி பண்ணி கொள்ளுங்கள்.